நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் பால் கிரேஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைசாமி, கல்லூரி முதல்வருடைய பணியிடை நீக்கத்திற்கு என்ன காரணம், அவர் மீது கூறப்பட்ட புகார் என்ன? வேதவல்லி, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் கல்லூரி அரசு மகளிர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வந்தவர் பால் கிரேஸ் அவர்தான் இன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இவர் நாமக்கல் அரசு கவிஞர் கல்லூரியை செய்வதற்கு முன் திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலைக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியிருந்தார். அவர் அங்கு பணியாற்றிய போது அவர் பணியில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாகவும் பணியும் எத்தனமாக செயல்பட்டதாகவும் இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் புகாரின் அடிப்படையில் அவர் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவர் நாமக்கல் அரசு மகளிர் கல்லூரிக்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இங்கு பணியாற்றியிருந்தார். இந்த கல்லூரியிலும் கல்லூரி மாணவர்களிடமும் பணியாளர்களிடமும் அதிகாரத்தில் நடந்து கொண்டதாகவும் புகார் இருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று இன்று அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பலர் அளித்த புகாரின் அடிப்படையில் உயர்கல்வித்துறை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பணியிட்டு நீக்கம் செய்திருக்கார். இவர் என்ன தற்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கு பணியாற்றிய போது இவர் பணியிட்டு நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி துரைசாமி.